வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தேர்ட் வேர்ல்ட் வார், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களேங்க. ஆல்மோஸ்ட் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும், ஒருவேளை மூன்றாம் உலக போர் நடக்க போகிறதா. அதை தான் நம்ம விலாவரியாக இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், இப்போ நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்வாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒன்று போய் என்ன இதில் கூடிய சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு வச்சு மூன்றாம் உலக போர் நடக்க போதா அப்படின்னு பார்க்க போகிறோம். 1938 வேர்ல்டு கப் வந்து ஃபுட்பால் நடந்தது வந்து ஃப்ரான்ஸில் நடத்தினாங்க. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2018 வந்து வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வின் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, பட் ஆனால் ஹோஸ்ட் பண்ணது ரஷ்யா தாங்க. ஏதோ ஒன்று ஃப்ரான்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இடம் பிடிச்சிருக்கு, அதை தான் நம்ம பார்த்துக்குறோம். நம்மளோட கணிப்புப்படி ஏதோ ஒன்று 1938 ஃபுட்பால் வந்து ஃப்ரான்ஸில் நடந்துச்சு, 2018 ஃப்ரான்ஸ் வந்து வேர்ல்ட் கப் வாங்கினாங்க. 1939 ஆஸ்திரேலியா புஷ் ஃபயர் காட்டுத்தி, 2019 அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா புஷ் ஃபயர் திரும்ப காட்டுத்தி 2019 நடந்திருக்குது. அங்கே 39 இங்கே 19. அதே சமயத்தில் 1940 பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட்டு போஸ்ட்போன் பண்ணாங்க, அதுக்கடுத்தது கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா இரண்டாம் உலக போர் ஆரம்பித்தது 1937-45. ஸோ 1940 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போஸ்ட்போன் பண்ணாங்க, அப்புறம் கேன்சலே பண்ணிட்டாங்க. அதே இங்கே 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே 1941 ஜப்பான் அட்டாக் பேர்ல் ஹார்பர். ஸோ ஃபஸ்ட்டு வெடிக்குது ஆரம்பிக்கிறாங்க, பெரிய லெவலுக்கு இதாகுது, ஜப்பான் உள்ளே நுழையிறாங்க 1941. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2021 என்ன நடக்க போகுது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ மூன்றாம் உலக போர் நடக்க போகிறதா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸா அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆம் நண்பர்களே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போ. என்ன பொறுத்த வரைக்கும் அரேஸ் ரோபி மாஸ்டர் மைண்ட்ஸ் சேனலில் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன தான் உலக அளவில் பெரிய சண்டை அப்படின்லாம் பெரிய லெவலில் இருந்தாலும் ஒரு சில சின்ன சண்டைகள்லாம் இருக்க தான் கூடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஒரு உலக போர், அதாவது கையில் துப்பாக்கி ஏந்தி பீரங்கி ஏந்திலாம் சண்டை போடுற அளவுக்கு கிடையாது. அப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வேறு லெவலில் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஆல்மோஸ்ட் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குங்க. யூஎஸ் நீயா நானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு கோல்டு வாரே போயிட்டுருக்குது. இது எப்படி அவங்களுக்குள்ளார நடந்துட்டுருக்குறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கோல்டு வார் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யார் பெரியவரை இல்லை சைனா பெரியவங்களா அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட மிலிட்ரி பவர் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது, ஆனால் சைனாவும் அதுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. பட் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸோட முக்கியமான பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஆஃப் த குளோப். ஏன்னா இவங்களுடைய ஆயில் ப்ரைஸு, அதாவது டாலருக்கும் ஆயில் ப்ரைஸுக்கும் ஒரு சின்ன சம்பந்தத்தை வச்சுருக்காங்க. எப்போல்லாம் யுஎஸோட டாலர் கம்மி ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஆயில் ப்ரைஸு அதிகமாகிட்டு இருக்குங்க இவங்களுக்கும். அதே சமயத்தில் ஜூஇஷ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஜூஸ் தாங்க டோட்டலாக ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது வேர்ல்டு லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூஸ் அப்படின்றவங்க யார் கைக்குள்ளே இருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 வருஷமாக யார் பெரியவங்க அப்படின்னு இருக்கும்போது யூஎஸ் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவை கூட தூக்கி போட்டு இவங்க பெரிய ஆளாக வந்தாங்க. ஏன் சைனா வர முடியல அப்படின்னா, அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் அப்பயே வந்து ரஷ்யா ஓரளவுக்கு பெரிய மிலிட்ரி வச்சிருந்தாலும் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அளவுக்கு பெரிய அளவுக்கு எக்கானமியாக வளர முடியலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைனாட்ட ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் மேன் பவர் இருக்குது, டெக்னாலஜியில் ரொம்ப கம்மியான இதாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் இருக்குது, ஹை லெவலில் சூப்பர்பான மொபைல் வாங்குறதுனால இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சைனா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இடப்பட்டுறக்கூடாது, அவங்கள்ட்ட நல்ல ப்ரைஸில் சூப்பர்பான ப்ராடக்ட்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அடாப்டபிலிட்டி, எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவாங்க, அவங்கள மாதிரி அடாப்ட் ஆக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஃபேமின், ஒரு வறட்சி அப்படி வரும்போது சின்ன சின்ன பூச்சிகளை கூட சாப்பிட்டு உயிர் வாழறதுக்கு பழகிக்கிட்டவங்க தான் சைனீஸ். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய உணவு பற்றாக்குறை எந்தெந்த சமயத்தில் ஆகுமோ அப்படின்றதுனால இதெல்லாம் உணவாக ஆக்கிக்க முடியுமோ அப்படின்ற ஒரு காலத்தின் கட்டாயத்துக்கு அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்க, ஒரு அடாப்டபிலிட்டி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், அவங்கள அளவுக்கு மற்ற கண்ட்ரியில் எதுவுமே கிடையாதுங்க. எப்படின்னா இன்றைக்கு கோவிட் கொரோனா வந்து கட்டுக்குள்ளார அவங்க வச்சுருந்தாங்க, என்னதான் அவங்க பரப்புனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி, இந்த நெட்ஒர்க்கை வந்து கரெக்டாக ஒரு ஒரு இடத்துல வந்து ட்ரேசிங் சொல்லுவாங்க, நெட்ஒர்க் ட்ரேசிங், அதை கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க ஒருத்தவங்களையும் வந்து யார் கோவிட் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால மட்டும்தான்
இன்னைக்கு அவங்க வந்து செகண்ட் வேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. டெத் ரேஷியோ நாட் மோர் தேன் 50 to 100. ஸோ சைனீஸ் ஆர் நாட் டு பி டீக்ரேட்டட் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இப்படி இருக்கும் போது அப்போ இவங்களுக்குள்ளார நடக்கக்கூடியது எந்த அளவுக்கு பிரச்சனை பின்னாடி இருக்கும்னா, அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க பயோ வார் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதில் துப்பாக்கி ஏந்தியோ பீரங்கி ஏந்தியோ கண்டிப்பாக சண்டை போட முடியாது. ஸோ இதுதான் ஒரே டார்கெட் ஆகிச்சிருக்கு. ஸோ பயோ வார் அப்படின்னும் போது இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இது என்ன ஆகும்? கண்டிப்பாக இது ஒரு பெரிய எஃபெக்ட் தாங்க கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து இஃப் கொரியா ஸ்டார்ட்ஸ் த வார் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிம் ஜாங் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இவருடைய இது ஆரம்பித்தார்னா, ஆல்மோஸ்ட் துப்பாக்கியை வந்து விட்டு யூஎஸ்ஏக்கிட்ட அடித்தாருனா, அதாவது தேர்ட் வேர்ல்டு வேற ஆரம்பித்து வச்சார்னா, அதே துப்பாக்கி அவரையே வந்து சுடும், அந்த மாதிரி தாங்க நடக்கும். ஸோ எனிவே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரியன் வார் வந்து தேர்ட் வேர்ல்டு வார்க்கு வித்துட்டு வச்சுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய எஃபெக்ட்டு, அது அவங்களுக்கே தான் வந்து பாதகமாக போய் அமையும். ஆம் நண்பர்களே, ஆல்மோஸ்ட் தேர்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்லாம் தூரம் போட்டுருங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தேர்ட் வேர்ல்டு வார் வராது. தேர்ட் வேர்ல்டு வார்ன்றது வேறு லெவலில் மறைமுகமாக பயோ வாராக தான் நடந்துகிட்டு இருக்குது. அது ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, அது எப்போ முடியுன்றதே நமக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ், அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். பை பை.